அதுக்கப்புறமா 19/12/2014 வந்து ஒரு நோட்டீஸ் வருது. எங்கே இருந்தால் ஃபாரஸ்ட் ரேஞ்சு ஆஃபீஸர்ட்டு ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு. அதாவது நீங்கள் வச்சுருக்க ஈஷா ஃபுட் ஸ்பைஸ் ப்ரைவேட் கம்பெனி வந்து கவர்மெண்ட் கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட் பூலாம்பட்டி பிளாக் 2 முழங்காடு சர்க்கியூட் ஈக்கரணை பலுவம்பட்டி பூலாம்பட்டி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனுக்கு பக்கத்தில் வருது. நீங்கள் இதுக்கான பர்மிஷனை நீங்கள் வந்து முறையாக வாங்கலை. கம்பெனி கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே பர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீங்கள் அப்பயும் பர்மிஷன் வாங்கலை, கம்பெனி கட்டினதுக்கப்புறமும் நீங்கள் பர்மிஷன் வாங்கலை ஹெச்ஏசிஏட்டே இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது. அது மட்டும் இல்லை, ஆஸ் பர் ரெவன்யூ போர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி 40.4 மீட்டர்லேருந்து 60.4 மீட்டர் வரையும் நீங்கள் அதாவது கவர்மெண்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லேருந்து நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் பஃபர் ஜோன்லேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. தெல்ல தெளிவாக மென்ஷன் பண்ணி அந்த ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 3/8/2015 அப்போ செந்தில்குமாருங்கிற ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் என்ன எழுதுறாங்கன்னா, ஈஷா ஃபுட் அண்ட் ஸ்பைசஸ் கம்பெனி எந்த ஒரு முறையாக எந்த ஒரு பர்மிஷனுமே வாங்காமல் அங்கே வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆஸ் பர் அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரை வந்து மீறி தான் அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க, எந்த ஒரு ஸ்பேஸுமே விடலை. ஸோ அதனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து லெட்டர் எழுதுறாரு. 2013 வந்து ஒரு கவுண்டர் அஃபிடவிட் வந்து செல்விங்கிறவங்க வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க ஏன் அந்த கவுண்டர் அஃபிடவிட் செல்ல சப்மிட் பண்ணுறாங்கன்னா, கோர்ட் வந்து டவுன் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டோட அந்த டிபார்ட்மெண்ட்டு மேலே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஈஷா வந்து இவ்வளோ அப்ரூவல் வாங்காமல் பண்ணியும் நீங்கள் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா அப்படின்னு. அதுக்காக ஒரு கவுண்டர் அஃபிடவிட் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த செல்விங்கிறவங்க யாருன்னா, இந்த செல்விங்கிறவங்க யாருன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டோட செக்ரட்டரியேட் அஃபிடவிட்டை அவங்க தான் இந்த கவுண்டர் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஷா வந்து 1994 அப்புறமே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பயுமே அதை ஹில் ஏரியான்னு தான் அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்கன்னா அவங்க அப்பயுமே அவங்க வந்து பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லியும், நாங்கள் வந்து இவங்களுக்கு நிறையா நோட்டீஸ் கொடுத்துட்டோம், நிறையா ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் கூட கொடுத்துட்டோம், ஆனால் நாங்கள் அவங்க எந்த இதுவுமே ஆக்ஷன் பண்ணவே இல்லை, நாங்கள் எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி ஒரு கவுண்டர் அஃபிடவிட் வந்து இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து அதை ரிலீஜியஸ் ஆஃப் வர்ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேட்டகரி வந்து பப்ளிக் பில்டிங்ஸுங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். அவங்க பப்ளிக் பில்டிங்ஸுங்கிற கேட்டகரியில் பில்டிங் கட்டணும்னாலே கிட்ட ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பில்டிங் கட்டுறதா இருந்தாலுமே 300 மீட்டருக்கு மேலே நீங்கள் கட்டணும்னா ஹெச்ஏசிஏட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும்னு தெளிவாக அந்த கவுண்டர் அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் நான் பட்டா வாங்கிட்டேன், நாங்கள் வந்து பட்டா வச்சுருக்கோம், நாங்கள் பட்டா வச்சுருக்கோம், அப்படி இருக்கும்போது எப்படி எலிஃபன்ட் கார்டரில் இருக்கோம், எப்படி வந்து நாங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, இவங்க பட்டா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவர் என்னன்னு சொல்கிறாருனா, இந்த பட்டா வந்து நிறையா பேர்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் எங்கள் கிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆதியோகிசில் வந்து பட்டா எப்படி வாங்கியிருக்காங்க நான் சொல்கிறேன். அச்சுசாமி கவுண்டர்னு ஒருத்தர் 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்காரு. அவர்கிட்ட வேலை பார்த்த 13 பழங்குடியினர் ஃபேமிலிக்கு இந்த நிலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதியோகி சில இருக்க நிலம் வந்து பூதான் மூமெண்ட் மூலமாக அந்த 13 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் அந்த பட்டா எங்கே போச்சுன்னே தெரியல. 2006 லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் வந்து அந்த மக்களை அந்த 13 குடும்பங்களையும் கேட்கும் போது, உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்க மாதிரி எங்கள்கிட்ட பட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பட்டா எங்கன்னு தேடி பார்க்கும்போது ஒரு விஏஓ ஆஃபீஸர் அவரோட மனைவி பேர்லேயும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பேர்லேயும் ஒரு டீச்சர் பேர்லேயும் ஒரு முகமது அலிங்கிற ஒரு நபர் மேலேயும் பட்டாவை எழுதி கொடுத்துருக்காரு. இதை எதிர்த்து 2008 ராஜ்குமாருங்கிற ஒரு தன்னார்வலர் வந்து அந்த பட்டாவை அவங்களுக்கு மீட்டை எடுத்து கொடுக்கணுங்கிறனால கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதாமாவை போய் 21 ஜனவரி 2008 அப்போ மீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5 நாளில் 26 ஜனவரி 2008 அப்போ ராஜ்குமார் செத்துட்டுக்கார். அவர் மர்மமான முறையில் இறந்துருக்காரு. என்ன இது, எப்படி இந்த கேஸ் அவங்க திருப்பி விட்டாங்கன்னா, ஒரு பொண்ணு கூட அவருக்கு பழங்குடியினர் இருந்தால் ஒரு பொண்ணு கூட அவருக்கு அஃபேர் இருந்திருக்கு, அதனால் செத்து கொலை பண்ணிட்டாங்க அவர் மர்மமான முறையில் அப்படின்னு சொல்லி கேஸ் அப்படி திருப்பிட்டாங்க.
எவன் எதிர்த்து பேசினாலும் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சி சேர்த்து விட்டுறாரு. உண்மையுமே ராஜ்குமார் வந்து அப்படி அப்பேற்பட்டவரான்னு கேட்டால், ராஜ்குமார் அங்கே இருக்க பழங்குடியினர் மக்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. அவர் பஸ் வசதியிலேருந்து அவ்வளோ வசதி நிறையா அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு தன்னார்வலர் வந்து இதை எடுத்து ஒரு கேஸ் போடுறாரு. அவரும் பார்த்திங்கன்னா சென்னை லாட்ஜில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த ஆசிரமத்தில் இருக்க மூணு பேர் மேலே இந்த பட்டா எழுதப்படுது. யார் யாரவங்கனா ஜவஹர் விநாயகமூர்த்தி, அருள்மொழி, புவனேஸ்வரின்னு இந்த ஆசிரமத்தில் இருக்க மூணு பேர் பேருக்கு இந்த பட்டா மாட்டி கொடுக்கப்படுது. இப்படி தான் அவங்க பட்டாவே வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட 1994 2011 வரையும் கட்டியிருக்க எந்த பில்டிங்க்குமே இங்கே பர்மிஷனை வாங்கலை. அதுக்கப்புறம் 2000 அதுக்கப்புறமா கட்டியிருக்க புது பில்டிங்ஸுக்குமே இவங்க சுத்தமாக பர்மிஷன் எதுக்குமே வாங்கலை. எவ்வளோ பேர் சொல்லியுமே இவங்க வாங்காமல் கட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காங்களே தவிர இவங்க கடைசி மாரி வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இவ்வளோ ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு, அங்கே இருக்க பிரின்சிபல் கன்சிகூட்டிவ் சீஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பயுமே ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணலை, எதையுமே ஸ்டாப் பண்ணலை. ரிப்போர்ட் பண்ணியிருக்க அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரைய சொல்லியிருக்காரு, உங்களால் யானைகளுக்கு இங்கே வந்து துன்புறுத்தல் ஆகுது, யானையோட வாழ்க்கை வந்து இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால் யானைகளுக்கு தொந்தரவு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களால் யானைக்கு தொந்தரவு கிடையாதுன்னா அதுங்க எதுக்கு அங்கே கிராமத்தில் இருக்க மக்களோட வயலில் போய் இறங்கி நாசம் பண்ணுது? நீங்கள் நடுவில் கட்டியிருக்கனால்தான் அங்கே வேறு வழியே இல்லாமல் அதுங்க வயலுக்குள்ளே இறங்குதுங்க. நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் ஏன் அங்கே வாழ்கிற ட்ரைபல் ப்ரொடெக்ஷன் கம்யூனிட்டி வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறாங்க, உங்கள் மேலே பெட்டிஷன் எதுக்கு ஃபைல் பண்ணுறாங்க? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் அவ்வளோ நல்லவங்கன்னு சொல்கிறீங்களே, எங்களால் வந்து காட்டில் இருக்க எந்த மிருகங்களுக்கும் துன்புறுத்தலாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் ஈஷாவை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க? அதாவது மின் வேலி சொல்லுவாங்களா, மின் வேலிங்கிறது எதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க? நீங்கள் தான் இந்த மிருகங்களுக்கும் துன்புறுத்தலாம் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவங்க போட்டு வச்சுருக்கீங்க? சரி, இதுக்கப்புறம் 2017 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 2017 ஈஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹெச்ஏசியோட 58 மீட்டிங்கில் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அதை சிஏஜி ரிப்போர்ட்டில் தப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இதை காண்டாக்ட் பண்ணி சிஏஜி ரிப்போர்ட்டோட ஹெட்டுக்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியல, நான் வந்து வெளில வந்துட்டேன், மேபி அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வரவே இல்லை. அவங்க ரிப்போர்ட்டை ஹெச்ஏசிஏட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்கிறதுக்காங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் இன்றைக்கி வரைமே ஈஷா வந்து வெளியிடவே கிடையாது. அதுக்கப்புறமா என்னன்னா, 2018 இதுக்கு முன்னாடி எந்த திருநாவுக்கரசுங்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே இருந்தாரோ அதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கான கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு இங்கே அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண நாளே நாள் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் நாட்கள் நகர நகர எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈஷா இருக்க ஏரியா இருக்க சுற்றி அந்த ஏரியா எதுவுமே ஹெச்ஏசிஏக்குள்ளே வராது, அதாவது ஹில் ஏரியாஸாக இல்லை இனிமே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஈஷா ஹில் ஏரியாஸ்லேருந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே வாங்க தேவையில்ல. இப்படி தான் முடியுது எல்லாமே. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாம்மா இருந்த வரைக்குமே இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜெயலலிதாம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லா திருமணத்தனமும் எடப்பாடி பழனிசாமி வந்தார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் ஈஷாக்கு எல்லாமே சாதகமாக இருந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கையில் இருந்துச்சு. ஏற்கனவே பிஜேபி சும்மாவே சொல்ல தேவையில்ல, பிஜேபி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஆதித்ய யோகி ஸ்டாச்சுக்கு திறந்து வைக்கிறாரு. அதுவும் அவருக்கும் தெரியும் ஆதித்ய யோகி ஸ்டாச்சு பர்மிஷன் வாங்காமல் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பர்மிஷன் வாங்காத கட்டப்பட்டிருக்க ஸ்டாச்சுக்கு அந்த ஊர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வைக்கிறாரு. சரி, இவ்வளோ திருமுழு பண்ணி தான் இவங்க இந்த ஈஷாங்கிறத கட்டியிருக்காங்க. இதை வந்து இதுக்கப்புறமா யாராலையும் இடிக்கவும் முடியாது. அது இடிக்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இதுக்கப்புறமா